நமஸ்காரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழங்கும் ஸ்ரீ விஜயம் கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன் என் அன்பு செல்லங்களா வேதா பாட்டியோட மகாபக்த விஜயத்துல கோபண்ணாவும் அவர் வீட்டுல இருக்கிற மற்ற பக்தர்களும் ராமர் வரவை எதிர்பார்த்து காத்துருக்கா எல்லார் பார்வையும் வாசல் பக்கமே இருந்தது எம்பெருமான் ஸ்ரீ ராமன் கோபண்ணாவை சோதிக்கும் பொருட்டு காளை மாதிரி வடிவம் எடுத்தார் அந்த காளை சேற்றுல புரண்டது துள்ளி குதிச்சது அதிவேகமாக கோபண்ணாவோட வீட்டுக்குள்ள புகுந்தது மேடைக்கு போய் பிரசாதங்களை தள்ளிவிட்டது தன் உடல்ல இருந்த சேற்றை எல்லா இடத்துலையும் தெறிக்க விட்டது பூஜா பீடத்தையும் எடுத்து கோபம் கொண்ட பக்தர்கள் அந்த காளையை அடித்து துரத்தி விட்டுட்டா கவலையோடையும் வேதனையோடையும் கோபண்ணா துடிச்சார் என்ன செய்யறதுன்னு தெரியல திகஞ்சே போயிட்டார் ஸ்ரீராமர் காளை ஒரு மாறி கபீர்தாசர் முன்னாடி நின்று காளையா காட்சி தந்தை என்ன அடித்து துன்புறுத்திட்டா அப்படின்னு சொல்றார் உடனே கபீர்தாசர் சொல்ற பகவானே ஷியாமல நிறத்தோட அலங்காரங்கள் அழகு செய்ய அிலாவண்ய ரூபத்தோட உன்னை பட்டாபிஷேக கோலத்தில் பார்க்க விரும்பியவருக்கு நீ காலரூபம் எடுப்பீர்னு எப்படி உணர முடியும் ராமர் சொல்ற பக்தா என்னை பார்க்கறதுக்கு என்ன தரிசனம் கிடைக்கிறதுக்கு நீ எத்தனை துன்பத்தை கஷ்டப்பட்டு தாங்கிண்ட கோபண்ணாக்கும் உரிய சமயத்துல காட்சி தருவோம் அப்படின்னு மறைஞ்சிட்டார் கபீர்தாசர் கோபண்ணா வீட்டுக்கு போனார் கோபண்ணா நடந்த விவரங்களை சொல்லி ரொம்ப காலையா வந்தது ஸ்ரீ ராமனே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதர் ஸ்ரீ கபீர்தாசர் கோபண்ணாக்கு பல விதங்கள்ல ஆறுதல் சொல்லி பல உபதேசங்கள் செய்து விடை பெற்றிருந்தார் கபீர்தாசர் பொன்மொழிகளை வேதவாக்கா எடுத்துட்ட கோபண்ணா ராமநாமமே ஸ்மரணியா வாழ்ந்தார் ஆனா இப்போ அழையா விருந்தாளியா வந்தது வறுமை வறுமையிலும் பொறுமையா ராமநாம பூஜையும் பஜனையும் கோபண்ணா வாழ்ந்து வந்தார் கோபண்ணாவோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை நம்ம சந்திக்க போகிறோம் வேதபாரகிற ஒரு அந்தணன் காசியில் வாழ்ந்து வந்தான் கிட்ட அளவு கடந்த பக்தி உடையவன் காசி விஸ்வநாதர் கோவிலில் தினமும் வழிபாடு செஞ்சு வந்தான் இந்த அந்தணனுக்கு சொர்க்கலோக பதவி கிடைக்கணும்னு ஆசை அந்த எண்ணத்துக்காக இறைவனுக்கு ஆயிரம் குடம் கங்க ஜலம் அபிஷேகம் கைங்கரியம் தவறாம செஞ்சுட்டு வந்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது குடம் வரை பொறுமையா திருமஞ்சனம் செஞ்சா கடைசி அபிஷேகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு குடத்துல அந்த அந்தனன் பொறுமையை இழந்துட்டான் தனது எண்ணம் இன்னும் நிறைவேறலையேன்னு கடைசியாக நீர் இல்லாத குடத்தை நெற்றிக் கண்ணன் போட்டு உடைச்சான் வெண்ணை திரண்டு வரைச்சே தாழி உடஞ்ச கதையாயிடுத்து ஆனாலும் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தந்தர் கடைசி நேரத்தில் பொறுமை இழந்த உனக்கு சொர்க்கலோக பதவி கிடைக்காது பூலோகத்தில் மறுபடியும் நீ அரசபோகத்தோட பரப்ப அந்த சமயத்தில் உனக்கு ராமரோட திவ்ய தரிசனம் கிடைக்கும் உன் ஜென்மமும் சாப்பிடமடையன்னு சொல்லி மறைஞ்சர் சிவபெருமான் அருளினது போல அந்த அந்தனன் மறுபிறவையில் அரசனானான் அவன் தானேஷா ஒரு முகமதிய அரசன் ஹைதராபாத் தலைநகராக கொண்டு நிஜாம் அரசன் ஆண்டு வந்தான் சகல வசதிகளோடும் ஐஸ்வர்யங்களோடும் இருந்த நாட்டை நல்லபடி தர்ம நெறி தவறாமல் அரசாண்டான் ஹிந்துக்களையும் முகமதியர்களையும் பாரபட்சம் இல்லாமல் ஒரே கண்ணோட்டத்தில் பராமரித்து வந்தா முகமதியர்களை காட்டிலும் ஹிந்துக்களே அவனோட அரசவையில் பெரும் பங்கு வகிச்சா இந்த சபையில் கோபண்ணாவோட மாமன்மார்கள் இருவர் அக்கண்ணா மாத்தண்ணா அமைச்சர்களாக இருந்தா வறுமையில் வாட மாமன்மார்கள் மாமன்மார்கள்கிட்ட உதவி தேடி ஹைதராபாத்தில் அவர் வீட்டுக்கு வந்தாள் அக்கண்ணாவும் மாத்தண்ணாவும் மருமகன சந்தோஷத்தோட வரவேற்றா உபசரிச்சா ஸ்ரீ கோபண்ணா மாமன்மார்கள்கிட்ட தன் வறுமையை விளக்கே அரண்மனையில் ஒரு வேலை வாங்கி தருமாறு வேண்டினார் மாமன்மார்களும் கோபண்ணாவும் அரசர்கிட்ட அழைச்சிட்டு போனா மருமகனை அரசன் தானிஷா கிட்ட அறிமுகப்படுத்தினான் தானிஷாக்கு கோபண்ணாவோட கள்ளமில்லாத சாந்தமான முகம் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடுத்து கோபண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பார்வையே பரிசுத்தமானவர்னு காட்டுறது நம் ஆட்சிக்கு உட்பட்ட பத்ராச்சல பிரதேசத்துக்கு அவரை தாசில்தாரா நியமிக்கிறேன் கோபண்ணா தாசில்தாருங்கிற பொறுப்பான பதவி மக்கள்கிட்ட ஒழுங்கா கிஸ்தியை வசூலிச்சு அரசுக்கு அனுப்பிடணும் கிஸ்தி குறை ஏற்பட்டா தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் உமது மாமன்மார்களை போல என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோபண்ணாக்கு வேண்டிய அளவு பொன் கொடுத்து ராஜமுத்திரையும் கடிதமும் கொடுத்து பல்லக்கும் பாதுகாப்பு வீரர்களுமா அனுப்பி வச்சான் தானிஷா சகல மரியாதைகளோட மாமன்மார்கள் கிட்ட ஆசி வாங்கிட்டு பத்ராச்சலம் வந்தார் கோபண்ணா பத்ராச்சலம் புராண பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலம் நீர்வளமும் நிலவளமும் கொண்ட இந்த ஊர் பக்தி வளத்தால சகல சௌபாகியமும் பெற்றிருந்தது ஸ்ரீராமர் இந்த பத்ராச்சலத்துக்கு எப்படி வந்தார்னு பார்ப்போமா பத்ராச்சலத்தில் தம்மக்கான்னு பேருடைய ஒரு அந்தன பெண் தன் மகளோட வாழ்ந்து வந்தான் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட அளவற்ற பக்தி உடையவள் ஒரு முறை எம்பெருமான் அவள் கனவுல வந்து தம்மக்கா உன் பக்தியால் நாம் மகிழ்ந்தோம் இந்த ஊரில் உள்ள மலையில் என்னை தரிசிப்பாயின்னு கூறி மறைஞ்சார் தம்மக்கா திடுக்கிட்டு எழுந்தா தான் கண்ட கனவை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு திருமலைக்கு வந்தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பத்ராச்சல மலை மீது பிராட்டியார் லஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேதரா விக்கிர வடிவத்தில் காணப்பட்டார் அற்புதத்தை கண்டு எல்லாரும் அதிசயிச்சா அந்த ஊர்ல இருந்த பத்திரெட்டிங்கிற நல்ல மனம் படைத்த செல்வந்தர் ராமருக்கு மலை மேலே கோவில் கட்ட முன்வந்தார் தம்மக்காவோட பக்தியாலேயும் பத்திரெட்டி போன்றவர்களோட முயற்சியாலையும் குன்று மேலே அழகாக கோவில் இருந்தது மிக மிக அருமையாக அமைஞ்ச கோவில் ஒரு சுபயோக சுபதினத்தில் ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர் அதாவது சீதா லக்ஷ்மண பரத சத்ருன ஹனுமத் சமேத்த ஸ்ரீ மூர்த்தி விக்கிரகங்களில் பிரதிஷ்ட செஞ்சு சம்ரோட்சமும் ரொம்ப நன்னா நடந்தது தம்மக்கா தன் பக்தியால பகவானை சரணடைஞ்சு அவரோட ஐக்கியமான பேரும் பெற்றாள் பல வருடங்கள் கழித்து ஒரு சிற்றரசன் அந்த கோவிலை மீண்டும் பராமரித்து சம்ரோட்சணம் செய்தான் அதுக்கப்புறம் கோவிலை யாருமே பராமரிக்காததுனால பத்ராச்சல ராமதாசர் கோவில் பழுதடைஞ்ச நிலையில இப்போ இருக்கு இந்த பத்ராச்சலத்துக்கு தான் நம்ம கோபன்னா வந்தார் முதல் காரியமா மனைவி மகனையும் மூர்த்தியோட பட்டாபிஷேக விக்கிரங்களையும் பத்ராச்சலத்துக்கு வரவழைச்சர் நகர மக்கள் கோபண்ணாவ தங்கள் ஊர் தாசில்தார்னு அறிஞ்சா கோபண்ணா பத்ராச்சல மலைய கிரிவலம் வந்து மலை மேலே அருள் புரியற ஸ்ரீ ராமரோட கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சு சந்தோஷப்பட்டார் தங்கள் ஊருக்கு இத்தனை சிறந்த பக்த சிரோன்மணி அதிகாரியா வந்ததினால ஊர் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கோபண்ணா தன் ஆராதனை மூர்த்தியான பட்டாபிஷேக ராம விக்கிரகங்களை இல்லத்தில் பீடத்தில் அமர்த்தி முறையோட ராமநாம பஜனை பூஜைகளை ஆரம்பித்தார் ஒரு நல்ல நாள்ல தாசில்தார் பதவியை ஏத்துண்டார் தன் பதவியை நல்லபடி முறையாக உண்மையா தொடர ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு எல்லார்டையும் விண்ணப்பிச்சுண்டர் ஊர் மக்களுக்கு கோபண்ணா மேல மதிப்பு உயர்ந்தது வரி வசூல் முறைப்படி நடந்தது வரி பணம் குறித்த காலத்தில் தானேஷா கிட்ட போய் சேர்ந்தது தன் கடமையை சரியா செஞ்சு வந்த கிட்ட தானேஷாக்கு நல்ல மதிப்பும் கூடிட்டு சதா சர்வ காலமும் ஸ்ரீராமரையே தானிச்சுண்டு வர கோபண்ணா இப்போது பத்ராச்சல ராமர் கோவிலை பத்தி ஒரு கவலை வந்தது அது என்ன கவலை அது அவர் எப்படி நிவர்த்தி செய்கிறாருங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த தொடரில் பார்ப்போம் ராம் ராம் ஜெய்ராம் ஜி